Hi friends, அளவு டோஸ்ல அளவெடுத்து ஒரு லைனிங் டோஸ் வந்து எப்படி கட் பண்றது, அத கம் போட்டு எப்படி ஒட்டுறது, அத சுருக்கம் இல்லாம எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கற वीडियोस வந்து தொடர்ந்து போட்டுறோம். இப்போ தேச்சு முடிச்ச ப்ளௌஸ அளவு டோஸோட வெச்சு எப்படி சரியா இருக்கு அப்படிங்கறத செக் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம கரெகட்டான கட்டிங்கும் கரெகட்டான ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது அளவு டோஸோட வெச்சு நம்ம தேச்ச ப்ளௌஸ செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அளவு வந்து மாறாது, கரெக்டா இருக்கு. பிளவுஸ்ல எங்கேயுமே ஒரு கால் இன்ச் வித்தியாசம் வருது அப்படின்னா அது பெரிய பிரச்சனையா இல்ல, ஆனா அரை இன்ச் வந்து கண்டிப்பா டிஃபரெண்ட் வந்து வரவே கூடாது. இப்ப நான் அளவு பிளவுஸ் அப்படின்றது இந்த பிளவுஸ்ல அளவு எடுத்துதான் இந்த பிளவுஸ் வந்து நான் கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிருக்கேன். என்னுடைய வீடியோஸ் இருக்கு, பாக்காதவங்க அதை போய் பாருங்க. இந்த பிளவுஸ் வந்து கம் போட்டு எப்படி ஒட்டுறது அப்படின்ற வீடியோஸும் இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டு இப்ப இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இப்ப அளவு பிளவுஸ்ல இருந்து அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிருக்கோம். இந்த பிளவுஸ் இப்ப ஒரே அளவுல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்கு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அளவு பிளவுஸ் நம்ம தான் இதை வந்து தைச்ச பிளவுஸ் நான் இதை வந்து ஒரு தையலோட மட்டும்தான் நிறுத்தி இருக்கேன். இப்ப நம்ம தைச்ச பிளவுஸ்ல இந்த மாதிரி நெக்கு வந்து எடுத்துக்கோங்க. நெக்கில் ஃபர்ஸ்ட் வந்து பேக் நெக் என்ன பண்ணுங்க, சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவை ரெண்டா இந்த மாதிரி மடிச்சிட்டு பேக் நெக்கு இந்த ஷோல்டர் இது ரெண்டையும் கரெக்டா வந்து வச்சுக்கோங்க. ரெண்டு ஷோல்டரையும் கரெக்டா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட நெக்கு வந்து கரெக்டா இருக்கா, நெக்ல ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகும், லூஸ் வந்து வராது. இப்ப இந்த நெக்கு வந்து கரெக்டா ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிக்கிங்க. இப்ப நெக் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நெக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரிதான் அளவு பிளவுஸ்லயும் மார்க் பண்ணணும். நீங்க நெக் வந்து மார்க் பண்ணும்போது கரெக்டா இந்த ஷோல்டர் டு இந்த ஷோல்டர் ரெண்டு ஷோல்டர் இந்த மாதிரி கரெக்டா மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டு இங்க ஒரு மார்க்கிங், அதே இது இடுப்பளவும் ரெண்டா மடிச்சிட்டீங்கன்னா அந்த சென்டர் கரெக்டா வந்து நமக்கு தெரியணும். லைட்டா மார்க் பண்ணிட்டு கிளாத்தை ஓபன் பண்ணிட்டு இந்த நெக் இப்படி நல்லா வந்து மார்க் பண்ணி விட்டுங்க. இப்ப இந்த ரெண்டு மார்க்கிங்கும் நமக்கு கரெக்டா இருக்கான்னு எப்படி செக் பண்றது அப்படின்னா, இப்ப இந்த மார்க்கிங் இந்த மார்க்கிங் இந்த ரெண்டு மார்க்கிங்கும் இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் செக் பண்ணி காமிக்கிறேன், ஹாஃப்ல இருந்தும் செக் பண்ணி காமிக்கிறேன், நமக்கு பட்டன் ஊக்குப்பட்டியில இருந்தும் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இந்த சென்டர் கரெக்டா தையல் நேரா இருக்க மாதிரி கையில எடுத்துட்டேன். அதாவது மார்க் பண்ணிருக்க நேர் ரெண்டும் கரெக்டா வந்து வச்சுட்டு இதெல்லாம் டைட்டா பிடிச்சிருக்குங்க. இதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து செக் பண்ணுங்க, எங்கேயுமே லூஸ் வரக்கூடாது. இப்ப இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் லூஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. இப்ப இந்த ஷோல்டர் வந்து இங்க இருக்கு, இதனுடைய ஷோல்டர் வந்து இங்க இருக்கு, எனக்கு ரெண்டு ஷோல்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஈவனா கரெக்டா கொஞ்சம் கூட வந்து வித்தியாசம் இல்லை, கரெக்டா வந்து மேட்ச் ஆயிருக்கு. இதுல ஷோல்டர் எங்க இருக்கு அப்படின்றதும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கதான் ஷோல்டர் இருக்கு, இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் வந்து இங்க இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ஷோல்டரும் கரெக்டா இருக்கு, அதாவது நான் இங்க மார்க் பண்ணிருக்க ரெண்டு மார்க்கிங். உங்களுக்கு இதுல நல்லா மார்க்கிங் தெரியும், இதுல அவ்வளவா மார்க்கிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு மார்க்கிங் கரெக்டா வச்சுட்டு இந்த ரெண்டு ஷோல்டரும் கரெக்டா வைக்கும் போது இந்த ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா இருக்கு. பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டிங் போட்ட அளவுபடி கரெக்டா இருக்கு, கொஞ்சம் கூட வந்து டிஃபர் ஆகல. அடுத்தது இந்த ஷோல்டர்ல இருந்து முன்பக்கம் இந்த ஷோல்டர் தையல கரெக்டா வந்து நல்லா கையில டைட்டா வந்து பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இது ரெண்டும் நல்லா டைட்டா இருக்கட்டும். அடுத்தது இந்த சைடு இருக்கிற அளவு, இப்ப இதை பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயுமே வந்து அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் இல்லை. நான் இந்த சைடு அதாவது ஷோல்டர் தையல் ரெண்டையும் ஈவனா வச்சுட்டு இந்த சைட்ல செக் பண்ணாலும் எங்கேயுமே அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து இல்லை, ரெண்டு நெக்குமே கரெக்டா இருக்கு. இப்ப இந்த சைடு மீதி இருக்க பாதியை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கிங் இருக்கா, அதை ரெண்டையும் கையில கரெக்டா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஷோல்டர் எங்க வருது அப்படின்றத செக் பண்ணி காமிச்சிடறேன். இதுலயும் நான் ஷோல்டர் மார்க் பண்ணி காமிச்சிடறேன். ஷோல்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இதனுடைய ஷோல்டர் அப்படின்றது இங்க இருக்கு. இப்ப இங்க நம்ம இந்த சென்டர் வந்து இங்க இருக்கு, இந்த மாதிரி நல்லா டார்க்கா மார்க் பண்றேன். இந்த ரெண்டு சென்டரும் கரெக்டா வந்து வச்சுட்டு இந்த ரெண்டு ஷோல்டர் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு ஷோல்டரையும் நான் லைட்டா இப்படி கையோட ஒரே அளவா இழுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். இதை கையில எடுத்து காமிக்கும் போதே எனக்கு ரெண்டு ஷோல்டரும் கரெக்டா வந்து மேட்ச் ஆயிருக்கு. இதுல உங்களுக்கு எங்கேயுமே லூஸ் வந்து தெரியாது. லூஸ் தெரிஞ்சா என்ன ஆகும், நமக்கு வந்து துணி வந்து அதிகமா போயிருக்கு, கழுத்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் இதை செக் பண்றேன், எங்கேயுமே லூஸ் இல்ல, ரெண்டு பக்கமும் நமக்கு கரெக்டான அளவு வந்து இருக்கு. அப்படியும் செக் பண்ணலாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இப்படி செக் பண்ணிட்டு வரலாம். இப்ப எனக்கு ரெண்டு ஷோல்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஈவனா கரெக்டா இருக்கு. இப்ப இந்த ஷோல்டர்கிட்ட கை வச்சுட்டு அடுத்தது இந்த பக்கம் நெக்கு வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்கு செக் பண்ணும்போது இது மாதிரி லூஸ் வந்து விடாதீங்க, ரெண்டு பீஸையும் கரெக்டா வந்து வச்சுக்கோங்க.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதை நீங்க செக் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எங்கேயுமே அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் அப்படின்றது ரெண்டு பக்கமும் இல்ல, கரெக்டா இருக்கு. நான் மறுபடியும் இந்த ஷோல்டர்ல இருந்து வச்சுட்டு ஒரே அளவாகவும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த லூஸ் அப்படின்றது உங்களுக்கு எங்கேயுமே இல்ல, ரெண்டு நெக்கும் கரெக்டா இருக்கு, ஷோல்டர் கரெக்டா இருக்கு, முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. அப்ப நமக்கு கழுத்து அப்படின்றது எங்கேயுமே லூஸ் இல்ல, பிளவுஸ்ல எடுத்த அளவு அப்படியே இருக்கு. இப்ப நான் ஊக்குப்பட்டியில இருந்து ஒரே அளவா வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செக் பண்ணுங்க. ரெண்டு மூணு டைப்ல இப்ப இந்த ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா நேரா இருக்கு, மறுபடியும் அடுத்த அளவு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணிட்டு வரலாம். நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் அப் அண்ட் டவுன் வரல, இப்ப நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல நேரா வந்து வந்துருச்சு, அந்த சென்டர் வந்து நெக்கு நேரா வந்துருச்சு. அதுல இருந்து மீதி அளவை செக் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமாவே நீங்க செக் பண்ணிட்டு வரலாம். நான் சொன்ன மாதிரியும் தனித்தனியாகவும் செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த ஷோல்டர் அப்படின்றது இங்க கரெக்டா இருக்கு, இதுல இருந்து நெக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இந்த மாதிரி வச்சு பாத்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு எல்லா அளவும் கரெக்டா ஈவனா வந்து மேட்ச் ஆயிருக்கும், அப் அண்ட் டவுன் அப்படின்றது இருக்காது. ஓகே, இப்ப கழுத்துல நமக்கு எங்கேயும் லூஸ் அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து இல்ல. அடுத்தது இடுப்பு வந்து பாத்துக்கலாம். இப்ப இடுப்பு செக் பண்ணும் போதும் சேம் அதே மாதிரிதான். இப்ப ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற வி பட்டியை விட நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்ல ஒன்னு பெருசா வைப்பாங்க அல்லது சின்னதாகவும் வைப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. நமக்கு எது அளவு அப்படின்னா ஊக்கு மாற்றம் பாருங்க, இந்த இடம் இந்த இடமும் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இந்த தையல் இந்த தையல் இந்த கொக்கி மாற்ற இடம் தான் நமக்கு சரியான இது. அதை விட இந்த சைடு ஒன்னு அதிகமா அடிப்பாங்க கம்மியா அடிப்பாங்க அது பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த கொக்கி மாற்ற இடம் ரெண்டும் ஒன்னா வச்சிட்டேன். இப்ப இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தையலும் கரெக்டா இதை கரெக்டா வச்சுட்டு இந்த மாதிரி சைடு தையல் செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டான சைடு இருக்கு. அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து இப்ப இந்த சைடுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க மார்க் பண்ணோம்ல அந்த மார்க்கிங் நேர் வந்து கரெக்டா இருக்கு. இங்க மார்க் பண்ணிருக்க அளவுல இருந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவு இருக்கு. அடுத்தது இந்த சைடு வந்து எடுத்துக்கங்க. இப்ப இந்த சைடுமே வந்து பாத்தீங்கன்னா பட்டி அளவு இடுப்பளவு கரெக்டா இருக்கு. இடுப்பளவு நமக்கு கரெக்டா தான் வரும், ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இடுப்பை கரெக்டா மார்க் பண்ணி தான் தையல் வந்து போடுறோம், அதனால அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஓகே, இப்ப அடுத்தது என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வி பட்டி ரெண்டு பட்டியும் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அளவு பீஸ் கீழே இருக்கு, இது மேல கரெக்டா வந்து வச்சுட்டு இந்த ரெண்டு பீஸும் வந்து செக் பண்ணலாம். இதை எனக்கு செக் பண்ணும் போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து டிஃபர் ஆகுது, அதிகமா இல்ல ஜஸ்ட் வந்து ஒரு கால் இன்ச் ஆகுது. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த பீஸ் கொடுத்து மடிச்சு தைக்கிறோம்ல அதுல ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் வந்து கம்மியாகலாம், அது பிரச்சனை இல்ல. நான் இந்த ரெண்டு பீஸும் செக் பண்ணும்போது இதை இது மேல கூட செக் பண்ணி காமிக்கிறேன். இதை இது மேல வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம்தான் ஜஸ்ட் ஒரு கால் இன்ச், நம்ம இந்த மடிக்கிறதுல நமக்கு ஒரு கால் இன்ச் வந்து கம்மியா இருக்கு, கால் இன்ச் கூட இல்ல ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா இது பிரச்சனை கிடையாது, எவ்வளவு வித்தியாசம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி இப்படி ரொம்ப இந்த அளவுக்குலாம் வந்து வித்தியாசம் வந்து வந்தா அப்ப நீங்க எங்கேயாவது ஸ்டிச் பண்ண இடத்துல தப்பு வந்து பண்ணிருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி பட்டன் பீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் வந்து போட்டுட்டு, அதாவது ரஃப் தையலே வந்து டபுள் ஸ்டிச்சா போட்டுட்டு நீங்க ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த பட்டன் பீஸ் வந்து எதுவுமே இழுத்து வராது. நான் மறுபடியும் இதை கரெக்டா வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவு கால் இன்ச் கூட இல்ல, அவ்வளவுதான் வந்து வித்தியாசம் வந்து வந்திருக்கு. ஓகே, அடுத்தது அடுத்த பட்டியை நம்ம செக் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹூக்கு பட்டி, நான் அதுல இன்னும் ஹூக்கு வந்து வைக்கல. இது ரெண்டையும் நேரா எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து அதே அந்த ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான், இந்த ஹூக்கு பட்டியிலையும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வித்தியாசம் தான் வந்து இருக்கு. இது இந்த சைடு திருப்பி காமிக்கிறேன். இப்ப இதுல ஹூக்கு பட்டி இருக்கா, இந்த பீஸ் எடுத்து இது மேல வைக்கும் போது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவு தான் எனக்கு வந்து வித்தியாசம் வருது, ஏன்னா ரெண்டு சைடுமே நமக்கு ஒரே அளவு தானே, அதனால நமக்கு இந்த பிளவுஸ்ல இருக்கிற அளவு ஒரு பாயிண்ட் அளவு வித்தியாசம், இது பெரிய பிரச்சனை கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்படி இந்த அளவுக்கு முன்ன பின்ன இருந்தா அது கண்டிப்பா நீங்க தப்பா தச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப இது ரெண்டையும் நேரா வச்சு செக் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், அது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப வந்து அளவு பிளவுஸ நம்ம எப்படியெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்றது காமிச்சிருக்கேன். அடுத்தது மெயினான விஷயம் செஸ்ட் ரவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம தைச்ச பிளவுஸ்ல நமக்கு செஸ்ட் கரெக்டா இருக்குமா லூஸா இருக்குமா அதை எப்படி செக் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கிளாத்ல இந்த செஸ்ட் இந்த சைடு தையல் இருக்கு பாருங்க, இதை எப்படி மடிச்சுக்குங்க. அடுத்தது மெயின் கிளாத்த கீழே வச்சுக்குங்க. மெயின் கிளாத்த நீங்க வைக்கும்போது ரொம்ப கரெக்டா வந்து வைக்கணும், இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு இந்த கப்பெல்லாம் கரெக்டா எடுத்து விட்டுட்டு இப்ப இந்த அளவு இருக்கு பாருங்க, இந்த அளவும் நம்ம அளவு பிளவுஸோடைய இந்த அளவும், ஆனா ரெண்டு பிளவுஸையும் கொஞ்சம் கரெக்டா வச்சுதான் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும்.
இப்ப இந்த செஸ்ட் நம்ம இதுல தான் வந்து எப்பவுமே செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுப்போம். இப்ப இந்த அளவும் ப்ளவுஸ்ல இருக்க அளவும் கரெக்டா இருக்கா எப்படி செக் பண்றது அப்படின்னா, இந்த அளவு வந்து இப்படி உள்ள இந்த மாதிரி கை விட்டு இப்படி மடிச்சுட்டுங்க. மடிச்சுட்டு இந்த மேல இருக்க பீஸையும் இப்படி உள்ள கொண்டு போயிருங்க, இப்படி மடக்கி கொண்டு போயிருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு இந்த கையில கரெக்டா, அதாவது ரெண்டு சைடு தையலும் கரெக்டா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைடு இந்த மாதிரி ஃபிங்கர் வந்து விட்டு இப்ப இது லைட்டா கொஞ்சம் இழுத்து தான் பாக்கணும். இந்த மாதிரி லைட்டா இழுத்து பாருங்க. இப்ப இதுல ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் இல்ல. செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஹோல் பிளஸ் மாதிரி இருக்கிறதும் கரெக்டா இருக்கு. ஹூக்கு பட்டி நம்ம வச்ச இடமும் கரெக்டா இருக்கு. ரெண்டு சைடும் கரெக்டா இருக்கு. இத நீங்க இழுக்காம பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டா தான் வந்து வரணும். இப்ப இந்த பீஸ இது மேல இப்படி மடிச்சு நீங்க இப்படி வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டா தான் வந்து வரும். இப்ப எனக்கு இதுல கொஞ்சம் கூட நீங்க செக் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வந்து, அதாவது இப்படி செக் பண்ணும்போது நான் இதை கொஞ்சம் இந்த சைடு தள்ளி வச்சு காமிக்கிறேன். இப்படி அதாவது இங்க விட்டுருங்க, நான் இதை தள்ளுறதுனால துணி இந்த சைடு அதிகமா போகுது. இந்த மாதிரி இங்க உங்களுக்கு இவ்வளவு டிஃபரெண்ட் வந்து வருது அப்படின்னா, அப்ப நீங்க கண்டிப்பா செஸ்ட்ல அந்த சைடு தையல் போட்டதுல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம இந்த சைடு செஸ்ட் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னா இந்த சைடு தையலும் அளவு சொல்லி சைடு தையலும் இந்த சைடு தையலும் இந்த மாதிரி கையில எடுத்துட்டு இந்த ரெண்டு பட்டன் பீஸையும் கையில எடுத்துட்டு இப்படி லைட்டா இழுத்து பாத்தீங்கன்னா போதும், கரெக்டா இருக்கும். இது கிராஸ் கட்டிங் தான். இந்த பிளவுஸ் போட்ட பிளவுஸ், இது புது பிளவுஸ், இது ரெண்டையும் நீங்க வச்சு செக் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்தா போதும். கால் இன்ச் வித்தியாசம் வருதுன்னா பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. ரொம்ப அரை இன்ச் இப்படி எல்லாம் வித்தியாசம் வருதுன்னா கண்டிப்பா அதை நீங்க ஸ்டிச் பண்ணது தப்பா இருக்கும். இது வந்து ஊக்குப்பட்டி, அதனால எஜ்ஜில இருந்தே இந்த அளவு வந்து பாத்துக்கிறோம். அடுத்தது ரைட் சைடு வந்து அளவு பார்க்கலாம். இப்ப ரைட் சைட்ல வந்து அளவு பாக்குறதுக்கு பிளவுஸ் ஃபர்ஸ்ட் நேரம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அளவு பிளவுஸையும் எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து முடிச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதோட தான் அளவு, அதாவது நான் இங்க மார்க் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அளவு, இந்த பட்டன் பீஸ் வந்து அளவு கிடையாது. அதே மாதிரி இதுலயும் இதுதான் அளவு, இந்த சப் பீஸ் கொடுக்குறோம்ல எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குறோம்ல அந்த பீஸ் வந்து அளவு கிடையாது. ஏன்னா அந்த பீஸ் வந்து ஒரு சில டைம் பெருசா தைக்கலாம், ஒரு சில டைம் சின்னதா தைக்கலாம்னால அது வந்து அளவு கிடையாது. இப்ப இந்த சைடு மடிச்சுக்கோங்க தையல, இந்த சைடு ரெண்டையும் கரெக்டா ஈவனா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடு இருக்கு பாருங்க, நம்ம இழுக்காம பார்க்கும் போதே கரெக்டா நமக்கு மேட்ச் ஆகுது. அப் அண்ட் டவுன் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இந்த மார்க்கிங்கும், அதாவது கொக்கி மாற்ற இடம் ரெண்டு சைடையும் கொக்கி மாற்ற இடம் கரெக்டாக இருந்தாவே போதும். இப்போ நான் எதுவுமே இழுக்கல, சும்மா ஜஸ்ட் ப்ளவுஸ் அப்படியே வச்சு காமிச்சிருக்கேன். ஆனால் இதை லைட்டாக கையில் எடுத்து இழுத்து பாருங்க. இப்போ இதை நான் கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இழுத்து பார்க்கும் போதும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸும் வந்து கரெக்டாக இருக்கு. அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கூட இல்லை, அதாவது ஒரு கால் இன்ச் அப்படி கூட வந்து வரல. செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான அளவுல இருக்கு. நீங்க இழுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அதிகமா வந்து வருது அப்படின்னா அது நீங்க சைடு தையல் போட்டதான் ப்ராப்ளம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் நீங்க வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அளவு பிளவுஸ் வச்சு நீங்க செக் பண்ணும்போது இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்க அளவு பிளவுஸை வச்சு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து இல்லாம இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பிளவுஸை வந்து ரொம்ப நீட்டா ஸ்டிச் பண்ணிருக்கீங்க அப்படின்றதான் அர்த்தம். நான் சொன்ன மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ண பிளவுஸை உங்க அளவு பிளவுஸோட வச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.